ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நிதிஷ் மேக்ஸ் 11th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1 செட் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.2. அதில் ஃபஸ்ட் கொஸ்டின். இந்த ஃபஸ்ட் கொஸ்டினில் மொத்தம் 5 சப்டிவிஷன் இருக்குது. ஒவ்வொரு சப்டிவிஷனும் ஒவ்வொரு வீடியோவாக பார்க்க போகிறோம். டிஸ்கஸ் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஃபார் ரிஃப்ளெக்சிவிட்டி, சிமெட்ரிசிட்டி அண்ட் ட்ரான்சிட்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ தமிழில் சொன்னோம்னா வந்து இது வந்து தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு இந்த மூணும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ இந்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி அந்த ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்டு ட்ரான்சிட்டிவ்னா என்னன்னு ஒரு சிம்பிளாக பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ரிலேஷனில் ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுங்க. ஏ இஸ் ரிலேட்டட் டு இட் செல்ஃப். சிம்பாலிக்காக இப்போ 1,1, 2,2, 3,3 வருது இல்லையா, அதுதான் ரிஃப்ளெக்சிவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிமெட்ரிக். சிமெட்ரிக் அப்படின்னா என்னன்னா, சிமெட்ரிக் அப்படின்னா இஃப் ஒரு செட்டில் ஏ இஸ் ரிலேட்டட் டு பினா, தென் பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. இப்போ 1,2 இருந்தால் 2,1 இருக்கணும். புரியுதுங்களா? அதுதான் அதுதான் சிமெட்ரிக் அப்படின்றது. தென் ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ் ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா இஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, கமா பி இஸ் ரிலேட்டட் டு சி, தென் இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஏ இஸ் ரிலேட்டட் டு சின்னு வரணும். இதுதான் ட்ரான்சிட்டிவ். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக கம்ப்யூஸ் பண்ணிக்காமல் இந்த ஐடியாஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏன்னா ரிஃப்ளெக்சிவ். ஏ இஸ் ரிலேட்டட் டு பின்னு இருந்தால் தட் இம்ப்ளைஸ் பி இஸ் ரிலேட்டட் டு ஏவும் இருக்கணும். அதுதான் சிமெட்ரிக். ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, அது ஒரு ஃபேர் இருக்கணும். பி இஸ் ரிலேட்டட் டு சி, அது அனதர் ஃபேர். அதாவது இங்கே பி இருக்குன்னா அதோட ஸ்டார்டிங் வச்சு, இப்போ 1,2னா 2,1 ஸ்டார்ட் ஆகணும். அந்த மாதிரி ரெண்டு ஃபேர் கம்பேர் பண்ணால் தென் வி ஷுட் ஹாவ் ஏ இஸ் ரிலேட்டட் டு சி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் ட்ரான்சிட்டிவ். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன்ஸை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 1ல இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸும் ரிலே இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்ட் ஆன் த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இதில் அந்த ரொம்ப முக்கியம் என்னன்னா, செட் எந்த செட்டில் இதை டிஃபைன் பண்ணுறாங்க, செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், அது முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? எந்த செட்டுக்குள்ள? ஸோ கிவன் செட்டு வந்து பார்த்தீங்களா, given set வந்து ரொம்ப முக்கியம். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். given set என்னது? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் அது ரொம்ப முக்கியம். பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அண்ட் ஆல்சோ இன்டிஜர்ஸ், அதாவது 0, 1, 2, 3 அப்படி இருக்கணும். ஓகேங்களா? தென் அந்த given ரிலேஷன் வந்து என்னன்னா, ரிலேஷன் தட் இஸ் M related to N if M divides N. M divides N. இதுதான் அந்த ரிலேஷன். அதாவது ஒரு நம்பர் இருக்கு, இன்னொரு நம்பர், ரெண்டு நம்பர் இருக்கு, அதில் M ஆனது டிவைட் டு N அப்படின்ற. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது, இதை எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு கிவன் செட்டு என்னன்றது எழுதிக்கணும். தென் என்ன ரிலேஷன் கிளியரா எழுதிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ் ரிஃப்ளெக்சிவ்னா நான் என்ன ஜெனரல் ஐடியா சொல்லியிருக்கேன், ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ. இங்க ஏ பிக்கு பதிலாக எம் என்னு இருக்கு. அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன செய்யணும்னா, எம் ரிலேட்டட் டு இயர், எம் ரிலேட்டட் டு எம். வி கேன் ரைட் ஒரு நம்பர், அந்த நம்பராலே டிவைட் பண்ணோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5னு ஒரு நம்பர் இருக்குன்னா 5/5 ஆன்சர்னா வருது 1. நம்ம எடுக்கிற நம்பர் பாசிட்டிவ் இன்டீஜரில் இருக்கணும், கரெக்டாக வருது இல்லையா, 5/5 1னு. ஸோ எம் ரிலேட்டட் டு எம், இயர் எம் ரிலேட்டட் டு எம் கரெக்டாக வருது. அதாவது
M divides N. M divides M என்றது possibility இருக்கு. அப்பா, therefore, and the relation R is reflexive. R is reflexive. Okay, next, second property என்னது? Symmetric. Symmetric பாருங்க. இதில் symmetricல வந்து பார்த்துங்கனா, if M related to N னா, then N related to M. Okay, வா? இது not possible. M related to N னா, N does not related to M. Not possible, அதாவது not possible. எப்படின்னா, இங்க example பாருங்க, இப்போ 5 உன் ஒரு நம்பர் இருக்கு. Okay, இது 6 நேர்த்துங்க. 6 divided by 2. Okay, இது M, இது N ன் வைச்சிங்க. Answer என்னது 3. Okay, 6 divided. So, இங்க M related to N, but N does not related to M. எப்படின் பார்த்தீங்கனா, இந்த example பாருங்க. 6 divided by 2, என்ன வரும் 3. அதுவே, N related to M நா, 2 divided by 6 போரும். அப்பு என்ன வரும்? 2 by 6 equal to என்னது? 2 1s are 2 3s are 1 by 3. இது வந்து integers தான். Positive integer தான். But இது வந்து does not belongs to positive integer. இது வந்து positive integer கடையாது. 1 by 3 என்றது fraction லியா, rational number லியா. அப்போ, இங்க M is related to N நா, N does not related to M for all positive integer, positive integers. இது வராது. அதனால, therefore, R is not symmetric. R என்றது symmetric இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அதாவது, எதோ ஒரு சில நம்பருக்கு satisfy பண்ணுக்குடாது. எல்லா நம்பருக்கும். ஓகே? Yes. அடுத்து, third வந்து பார்த்தீங்களானா, transitive. Third வந்து transitive. Transitive பார்த்தீங்களானா, இப்போ, எப்படி எத்துன்னா, M related to N. ஓகேங்களா, M related to N, and, இந்த N related to P, அப்படின் வைச்சிங்க, M related to N, and N related to P, நாம் automatically, M related to என்ன இருக்கணும், then, M related to P. ஓகேங்களா, M divides N. இது வந்து relation. இது possible இருக்கு. இது detail ஏதுன்னா, M எப்படி ஏதுவோம்? M divides N and N divides P. அப்போ, that implies M divides P. M divides P. அப்பா, therefore, R is transitive. இப்போ, இது ஒரு example பாப்போம். M, N, P இன் சொல்ருல்லியா, இங்க என்ன சொல்ரும் M, N, P இன் மூன் எடுக்கருல்லியா. அந்த numbers, ஒன்று 12 நேடுத்துக, N வந்து 4 நேடுத்துக, இது வந்து ஒரு 2 நேடுத்துக. இப்போ பாருங்க, 12 by 4. என்ன வருது? 3 இன் ஒரு positive integer வருது. அடுத்து, 4 by 2, 2 இன் ஒரு positive integer வருது. அடுத்து, இந்த MP-யும் relate பண்டுற, MP-யும் relate பண்டுறப்போ, 12 by 2 equal to என்ன வருது? 6. So, possible இருக்கா? So, இது ஒரு example sideல போட்டுருக்கும். சரிங்களா? So, அப்போ, இந்த question வந்து பார்த்தீங்கனா, R is reflexive, and transitive but not symmetric. Okay, இங்களா? அப்போ, final எழுதுரப்போ, therefore, R is, இங்க R is, final answer குடுகிறப்போ, R is reflexive, transitive, but not symmetric. அப்படின் complete பண்டுரும். Okay, இங்களா? Nitish Maths Guide for Classes 10, 11, 12.
இது கைடில் ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்.